சேலம் கறி விருந்துக்கு வந்திருக்கோம். கறி விருந்து ஆமா வந்திருக்கோம். காம்போ ஆஃபர் கிடைக்குது. காம்போ ஆஃபர் ஆமா 3999 கிடைக்குது. 3999 இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்க போறோம். சாப்பிட்டு பார்க்க ஆமா இந்த ஏரியா எதுன்னு கேட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோட்ல ஆசிரமம் ரோடு ஆமா கனரா பேங்க் ஆப்போசிட் கடை. சரி மாமா ஓகேவா மாப்ள சரி மாமா இப்ப நம்ம உள்ள போய் சாப்பிட்டு சொல்லிரலாம். போலாமா? போலாமா மாமா. மாப்பிள மாமா இங்க வந்து நம்ம கறி விருந்து சாப்பிடணும்னா முன்னாடியே புக் பண்ணிடணும். புக் பண்ணணும். ஆமா சரி மாமா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் புக் பண்ண முடியாது. புக் பண்ண முடியாது. ஆமா பார்சல் அதிகமா போகும். பார்சல் மட்டும். ஆமா வாரத்துல 6 நாளுமே புக் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். சரி மாமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்சல் அதிகமா போகும். அதிகமா போகும். ஆமா சரி மாமா. மாமா படிக்கிறேன். படிங்க மாப்பிள. மாமா நெஞ்சலுக்கு சூப் இருக்கு. சூப்பு சூப்பு மட்டன் சுக்கா மட்டன் கதம்பம் கதம்பம் நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி செட்டிநாடு புட்டு செட்டிநாடு மீன் புட்டு அதுக்கடுத்து பிச்சு போட்டா கோழி வறுவல் பிச்சு போட்டா கோழி வறுவல் சிக்கன் நாலு பாப்பு மீன் வறுவல் கரண்டி ஆம்லேட் விருது நகர் புரோட்டா பிரியாணி பிரியாணி ஆனியன் சாதம் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு ரசம் தயிர் பாயாசம் பாயாசம் எலுமிச்சை புதினா ஜூஸ் எலுமிச்சை புதினா ஜூஸ் ஆமா மாப்பிள்ள எலுமிச்சை மலை ஜூஸ் போட்டு மேல புதினா கொடுத்துருவாங்க. அடிக்கிறோம். ஆமா இப்ப சாப்பிடுறதே நமக்கு உட்காந்து வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆர்டர் பண்ணிடலாம். பண்ணிடலாம். சூப்பு வந்துருச்சு. சுட சுட இருக்கு. குடிக்கிறதே வேலை. குடிங்க மாமா. அப்படியே எடுக்காதீங்க. பெப்பர் இருக்கு. பெப்பர் இருக்கு. எனக்கு இது இது அது உப்பு உப்பு சொன்னாதே தெரியுது மாப்பிள. அது ஒயிட் பெப்பர். அது படிங்க சூடா. என்ன மாமா நல்ல காட்டமா இருக்கு. தொண்டை கவுதா காட்டம் அது நல்லா இருக்கு மாப்பிள. குடும்பம் நான் டேஸ்ட் பார்க்குறேன். ஒன்று மாப்பிள ஆ எப்படி இருக்கு மாப்பிள? நல்லா காரமாக இருக்கு. ம் நல்லா காட்டமாக இருக்கு மாப்பிள. சளி கிளியில அந்துட்டு போயிடும். அந்துட்டு போயிருமா? என்ன மாப்பிள? சரி மாப்பிள நல்லா இருக்கு மாமா. சூப்பு குடிச்சாச்சு. இப்போ அடுத்த டிஷ்ஷுக்கு போவோம். பிரியாணி மாப்பிள என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுவோம். திருப்பியும் சூப்பு சூப்பு மாப்பிள. இது என்னது மாப்பிள? கொத்து 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 புரோட்டா. இது மாப்பிள நாட்டுக்கோழி. இது மட்டன். இது மாப்பிள மட்டன் கதம்பம் கதம்பம். இது மாப்பிள மீன் புட்டு. இது இது மாப்பிள நாட்டுக்கோழி சுக்கா. மாமா இது மாப்பிள ஃபிஷ்ஷு வறுவல். அது மட்டும் தெரியுதா? தகதகன்னு தகதம் தெரியுது. இது மாப்பிள பாயாசம் பொன்னிறமா இருக்கு மாப்பிள. பாயாசம். இது ஆம்லேட்டு கரண்ட் ஆம்லேட். இது மாப்பிள சிக்கன் 65. இது பிரியாணி. தெரியும் மாப்பிள என்ன பிரியாணின்னு கேட்டேன். மாமா எம்டி பிரியாணி. மாமா இது எம்டி பிரியாணி. அதுக்கு மேலே சிக்கன் பீஸ் இருக்கு. ஆமாம் மாமா. இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம் மாப்பிள. இதுன்னு சொல்ல மாமா. எது? ஆமாம் மறந்துட்டு மாப்பிள. இது நம்ம என்ன குழம்பு மாப்பிள? நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே. மட்டனு மீன் ரசம் கிச்சடி அவ்வளோதான். அவ்வளோதான். சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குற வேலை. சாப்பிட்லாம். ஓகே. பாயசத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா மாப்பிள? மாமா பாயசம் லாஸ்ட்டு. லாஸ்ட் ஃபுட்டு தான் முக்கியம். மாப்பிள மாமா அது உங்களையும் குழம்பு ஏற்றி ஊற்றிட்டீங்க பிரியாணி கொட்டுறதுக்கு முன்னாடியே. ஆமாம் மாமா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புனால சரி மாப்பிள சாப்பிட்டு பார்த்துருவோம். சாப்பிட்றலாம். இது என்ன ரைஸ் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. பாஸ்மதி. பாஸ்மதி பிரியாணி என்னதே இருந்தாலும் நீ சொல்லணும்ல மாப்பிள. சரி சரி மாப்பிள இப்போ சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க.
மாப்பிள்ள ஆமா என்ன உருட்டி வச்சிட்டீங்க அது உங்களையா ஆமாமா பசிக்குது அது பசிக்கு அதுக்கு எதுக்கு உருட்டுறீங்க பிரியாணி வேற ஆன மாதிரி உருட்டி வச்சிருக்கீங்க அங்க பாருங்க கண்ணு வைக்காம அப்புறம் கண்ணு கெட்டு போகுமா சரி மாப்பிள்ள சாப்பிடலாம் சார் ஆமா சொல்லு மாப்பிள்ள எம்டி பிரியாணி செம டஸ்டா இருக்கு எம்டி பிரியாணி ரைட் என்ன குழம்பு ஊத்துனீங்க அதை சொல்லுங்க மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு பிரியாணிக்கு அதை சொல்லுங்க மட்டன் குழம்பு பிரியாணி சேர்த்து சாப்பிட்டா செம வேற லெவல் டேஸ்டா வேற இருக்கு மாப்பிள நான் பிரியாணி முடிச்சிருவேன் சாப்பிடுங்க ஆமா வெயிட் பண்ணுங்க வர உள்ள பிரியாணி சூப்பரா இருக்கு மட்டன் குழம்புக்கு அதுக்கும் சூப்பர் டேஸ்டா இருக்கு கொஞ்சமாக இருந்தாலும் இந்த டேஸ்ட்டு தனியாக தெரியுது மாப்பிள்ள டேஸ்ட் ஆகும் நல்லா சாப்பிட்டு நல்லா சார் நல்லா சூப்பராக காணும் ஆமாம் சொல்லு மாப்பிள்ள நீங்கள் லெக் பீஸ் சாப்பிடுங்க ஆ நான் ஃபிஷ்ஷு சாப்பிட்றேன் என் பக்கம் இது இருக்குது ஓம் பக்கம் அது இருக்குது அப்போ நீ அதை சாப்பிடு நான் இதை சாப்பிட்றேன் இல்லை மாமா எனக்கு அதான் வேணும் நான் இதே சாப்பிடுவேன் சரி மாமா சரி சாப்பிட்டுலாம் சாப்பிட்லாம் மாப்பிள்ள மாமா இந்த மீன் பேரை கேட்க மறந்துட்டேன் சாப்பிட்டுக்கிட்டீங்க என்ன மீன் லோகு லோகு நல்லா டேஸ்டாக இருக்கு மாப்பிள்ள அந்த மசாலாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு மாமா ஒரு டேஸ்ட்டு சொல்லணுமா சொல்லணும் மாமா ஒரு டேஸ்ட் இருக்கும் வேற லெவலாக தான் இருக்கு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் மாப்பிள்ள மாமா போன தாட்டி நான் உனக்கு மீன் தரல சரி மாமா இந்த தாட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மீனை மீன் நான் வந்து மட்டன் கதம்பம் கதம்பம் சாப்பிட போகிறேன் மீன் புட்டு ஆனால் சேலத்தில் இந்த மட்டன் கதம்பம் நல்லா ஃபேமஸ்மா ஃபேமஸ் நம்ம போன எல்லா இடத்துலையுமே இந்த கதம்பம் எல்லா இடத்துலையுமே இருக்கு மாமா சேலத்தில் மட்டன் தான் ஃபேமஸ் சாப்பிடலாமா ஓ மாமா புட்டு மீன் புட்டு மாமா கதம்பம் கதம்பம் புட்டு புட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் சொல்லலாம் மாமா மாமா மீன் புட்டு தேங்காய் பூ பச்சை மிளகாய் கதம்பம் சூப்பராக இருக்கு மாப்பிள்ள சீரகம் பெருஞ்சீரகம் மசாலா சூப்பராக இருக்கு மாப்பிள்ள அதை விட இந்த புட்டு சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் இனிப்பு தெரியுது அந்த காரம் தெரியுது எனக்கு எது புட்டுல புட்டு மாப்பிள்ள மாமா அடுத்த டிஷ்க்கு போயிடலாமா மாப்பிள்ள போயிடலாமா இது என்னது மாப்பிள மட்டன் சுக்கா சுக்கா நாட்டுக்கோழி சுக்கா உனக்கு வந்துருச்சு ஆமா எனக்கு மட்டன் சுக்கா வந்திருக்கு என்ன மட்டனா வருது ஆமா எனக்கு பிடிச்சது மாப்பிள கறி பாரு எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு மத்தியம் ஏரியாவில் நல்லா மட்டனுக்கு ஃபேமஸ் போன நல்லா சாப்பிட்டா இருக்குங்க நல்லா சாப்பிட்டு நாட்டுக்கோழி பார்த்தீங்களா அதுவும் சாப்பிட்டது அப்படி பிச்சை வந்துருது நல்லா சாப்பிட்டா இருக்கு சாப்பிடலாமா ம் சாப்பிடலாம் மாப்பிள அம்மா சேஸ் அந்த மட்டன் நல்லா பயில இருக்கு மாப்பிள நல்லா பயில இருக்கு நல்லா பயில இருக்கு அந்த மசாலா தனியாக தெரியுது தனியாக நல்லா டேஸ்டாக இருக்கும் எனக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அதை விட இந்த மசாலா நல்லா கரையுது கறி மசாலா முக்கியமாக போட்டு எனக்கு இஞ்சி பூண்டு பேச ரொம்ப தெரியுது எனக்கு இஞ்சி பூண்டு பேசும் பேசும் ஒரு விஷயம் சாப்பிட்டு பாருங்கண்ணே எப்போ இருக்குங்க இதுக்கு இன்னொரு என்னமோ பொடி போகிறாங்க வித்தியாசம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு ஆமாம் அப்புறம் இதுக்கு அதுக்குமே டேஸ்ட்டு வித்தியாசமாக தெரியுது இப்போ சாப்பிட்டு எல்லாமே டேஸ்ட்டு வந்து வேற வேற டேஸ்ட் கொடுத்துருக்காங்க மாப்பிள அந்த எலும்போட சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி மாப்பிள நாட்டுக்கோழிக்கு எலும்போட சாப்பிட்டா நெத்து மசாலாவும் சூப்பராக இருக்கு சூப்பராக மாப்பிள அடுத்த டிஷ்க்கு போயிடலாம் போயிடலாமா ஆமா சொல்லு மாப்பிள மாப்பிள நான் கொத்து புரோட்டா எடுத்துக்கிறேன் மாப்பிள கொத்து புரோட்டாவா புரோட்டா ஆமாம் நான் வந்து மட்டன் கிரேவி ஊற்றிருக்கேன்ல
கலந்து சாப்பிட்டு பாருங்க. எப்போ இருக்குல்ல இந்த பாத்துருவாங்க மசாலா மசாலா. ஓ சாப்பிட்டுருவாங்க மாப்ள சாப்பிடுவாங்க. என்ன ஃபீல் பண்ணுவோம் தெரியுது, அந்த மசாலா டேஸ்ட் தனியாக தெரியுது மாப்பிள. அந்த கொத்து பரோட்டாவும் தனியாகவும் மசாலா டேஸ்ட் தனியாக தெரியுது. சார் சாப்பிட்டு பார்க்குறோமா? ம் பாருங்க மாப்பிள. வர வர நல்ல டேஸ்ட் மெயின்டைன் பண்ணாங்க மாப்பிள. எல்லாத்துக்குமே முக்கியமாக இந்த மசாலா வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய். இப்போ வாழை வச்சே தெரிஞ்சுச்சேன் நல்லெண்ணெய். உனக்கு வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட் கொடுக்குது அந்த ஓ அந்த தனிய மாப்பிள. மாமா ஆம்லேட் இருக்கேன், ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிடலாமா? ம் ஆ மாப்பிள. வெங்காயம் கொஞ்சம் அதிகமா போட்டுருக்காங்க மாப்பிள. மஞ்சள் மஞ்சள் மாப்பிள. இப்போ எனக்கு கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் இருந்தால் நல்லா இருக்கும் மாப்பிள. ரசம் இல்லை, சிக்கன் கிரேவி இருக்க, சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. மசாலா வந்து வேற ஒரு மசாலா, நல்லா நம்ம டேஸ்டாக இருந்துச்சு கலசானமாக. ஆனால் எனக்கு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டதுல என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒவ்வொரு பொருளும் சாப்பிட்ட மாதிரி தனித்தனி ஃபீல் கிடைக்குது. சிக்கன்னா சிக்கன் வெரைட்டி அந்த ஃபீல் கிடைக்குது, மட்டனு அந்த புட்டு இது எல்லாமே தனித்தனியாக ஃபீல் வேறு ஃபீல் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று கடைசியில் சாப்பிட்டதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது ஒரு டேஸ்ட்டு வேறு மசாலா, நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கு எனக்கு. மாப்பிள கொஞ்சமாக தின்னாலும் அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. ஆமாம்மா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாதே நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நினைப்போம். ஆனால் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம்மா காம்போ ஆஃப் காம்போ ஆஃபர் பெஸ்ட்டு மாப்பிள. எவ்வளவு? 399. அதான் சூப்பராக இருக்கா மாமா. ஆ ரசம் இருக்கு. ஆ ஒயிட் ரைஸ் சாப்பிட போகிறேன். ம் சாப்பிடுங்க மாமா. மாமா ம் இந்த கறி விருந்து ம் அருமையான சாப்பாடு. ஆ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு சூப்பராக இருக்கு, வாய் வரல. ஏன்னா எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டோம். சரி மாமா, வெறும் 399 ரூபாயில் காம்போ ஆஃபரில். காம்போ சரி மாமா. இதுக்கு மேலே என்ன ரசம்? ரசம் இருக்கு, போட்டுமா? ஊற்றுங்க. ரசம் வேற லெவல. ஓட்டமே வாடகை இங்கே அடிக்குது எனக்கு. ஃபீல் பண்ணீங்களா மாப்பிள? பண்ணிட்டு இருக்கேன். வா மாமா. அத்தனை இதை சாப்பிட்டு லாஸ்ட்ல இந்த ரசம் சாப்பாடு இதே மாப்பிள. மாமா ரசம் சாப்பாடு தான் வேற லெவலா இருக்கும். மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாப்பிள ஆமா கீழே பெல் பட்டனா அமைக்கிருங்க. சேலம் வந்தீங்கன்னா நம்ம சண்முகா விலாஸ் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு எப்போல டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சாப்பிடலாம் மாப்பிள. ஆமா.